விடுங்கப்பா போகப்பா. என்கிட்ட வந்து சொன்னது எங்களுக்கு ஒரு செல்வரோகன் பிலிமா வேணும். அது ஒரு ஒரு இயக்குநருக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒத்து ஒரு ஒரு பயங்கரமா ஒரு என்கரேஜிங்கா இருந்தது. அவன் படம் பாக்குற மாதிரி இல்ல, எப்ப செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் பாத்துட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் நல்லா இல்ல. செல்வரானுக்காக இன்னைக்கு படம் பார்க்க வந்தேன் நான். கிட்டத்தட்ட அவர் ஒரு 7 or 8 years ஆயிடுச்சு அவர் படம் வந்து, அதுக்கப்புறம் இப்பதான் வருது, அதனால ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நான் யோசிச்சது வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் இருந்தா கூட, சாரோடது வந்து ஒரு ஸ்கை லெவல் இருந்துச்சு. சாய்பல்ல போய் சொல்ல ஒண்ணுமே இல்ல, விட்டுருங்க விட்டுருங்க. படம் வேஸ்ட் ப்ரோ, நினைச்சு பார்த்த அளவு ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சூரிய சார் வந்து சொல்லணும்னா ஒரு அற்புதமான நடிகர், லைக் படம் ஃபுல்லா இப்படிதான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் செல்வா படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்த அளவுக்கு இல்ல. இனிமேல ப்ரோ நான் பயங்கர மாசா இருக்குன்னு பார்த்தேன். அம்மா ஐ திங்க் நான் வந்து என்னைய ஏமாத்திட்டு இருக்கேன், நான் ஏதோ ஆக்டர்ன்ட்டு ஏதோ எல்லாம் சொல்றத நான் நம்பிட்டு இருந்தேன் போல. சாய் பல்லவியா பேசிட்டு தான் இருக்காங்க. சாங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தா பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. ஆ மியூசிக் ஈவன் சூப்பரா போட்டுருக்காங்க. மியூசிக் ஓகே, பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற அன்பான ரசிகர்களுக்கு வந்து நாங்க எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நல்லா இல்லங்க, நல்லா இல்ல. படம் ஃபுல்லா இப்படிதான். ஒரு அடி பார்க்கலாம். நல்லா இல்ல, பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான், கத்துக்கிறேன். இனிமேல் படம் ரிவ்யூ பார்க்காம வர மாட்டேன், கத்துக்கிறேன். அன்புக்கு ரொம்ப நன்றி. படம் டைரக்ஷன் ஏதோ உங்களுக்கு செட் ஆகுது. இந்த நேரம் ஒதுக்கி உங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.